அபராஜ் காஸ்மார் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றிருக்கிற இந்த வாவரும் பேரணியில் பங்கேற்று இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கிற சங்கத்தினுடைய மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் நா பெரியசாமி அவர்களை முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் டி எம் மூர்த்தி அவர்களை ஆ மோகன் அவர்களே தனசேகன் அவர்களை மாநில பொறுப்பாளர்கள் மணிகண்டன் கோவிந்தராஜ் கார்ல்மார்க்ஸ் தரவணன் அழகுமுத்து பாலச்சந்திரன் நெல்லை நெப்போலியன் மணிகண்டன் இன்னொரு மணிகண்டன் சொக்கலிங்கம் இளங்கோவன் ஆகிய தோழர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் இதனை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தனசேகரன் அவர்களே மேகநாதன் அவர்களே ரவீந்திரன் அவர்களே கொழுந்தவேல் குழந்தவேல் அவர்களே தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில அமைப்பாளர் தம்பி பேரறிவாளர் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் இந்த கோரிக்கைகள் வெல்வதற்காக ஆதரவு குரல் எழுப்பி அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய வேண்டுகிறார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இங்கே உரையாற்றி விடைபெற்றுச் சென்றிருக்கிற காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவர் மதிப்பிற்குரிய அதன் பலராமன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் நிறைவாக நம்மிடையே சிறப்புரை ஆற்றிருக்கிற அண்ணன் இரா முத்தரசன் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர்களை பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகிறிருக்கிற டாஸ்மாக் தொழிலாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருத்தமான ஒரு சூழலில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மதுக்கடைகளை முழுமையாக மூட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. கடைகளை மூடிவிட்டால் அந்த கடைகளில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களின் நிலை என்னாவது என்பது உடனே நமக்கு இயல்பாக அந்த கேள்வி இருக்கு. மதுக்கடைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட மக்கள் நல கூட்டணி மீது கோபம் கூட வந்திருக்கலாம். ஐயா நம்ம அறிவியத்தில் கைவிக்கிறாங்க, மதுவை ஒழிப்புங்கிறார்கள். அப்படி என்றால் மதுக்கடைகளை மூட சொல்கிறார்கள். மதுக்கடைகளை மூடினால் நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகுது? மதுவை ஒழிப்போம் என்று சொன்ன அதே களத்தில் அந்த மதுக்கடைகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வழங்க வேண்டும் என்பதையும் சேர்த்தே முழங்கும் சேர்த்தே அதை விட்டுவிடவில்லை, மறந்துவிடவில்லை. மேற்பார்வையாளர்கள் சூப்பர்வைசர் பெரும்பாலும் அத்தனை பேரும் பட்டதாரிகள், சேல்ஸ்மேன் பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் மட்டுமல்ல சில பட்டதாரிகளும் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் துணை அல்லது உதவி விற்பனையாளர்கள், இப்படி மூன்று வகையாக டாஸ்மாக் பணியாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் இவர்கள் வேலை இழந்தால் அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு பணி வழங்க வேண்டும் என்பது நியாயமானது, ஜனநாயகப்பூர்வமானது. ஆனால் ஆட்சியாளர்கள் இந்த கடைகளை எல்லாம் மூடச் சொல்லுகிற நம்மை போன்றவர்கள் மீது ஆத்திரத்தில் இருக்கிறார்கள்.
ஆனால் தேர்தல் வாக்குறுதியாக தந்து விட்டதனால் ஒரு 1000 கடைகளை மூடப் போகிறோம் என்று அறிவித்தார்கள். அது விசாரித்த போது என்ன தெரிந்தது என்றால் அது பெரும்பாலும் சரியாக விற்பனையாகாத கடைகள், நல்ல லாபம் தராத கடைகள், பயனில்லாத கடைகள், அரசுக்கு நஷ்டமாக இயங்குகிற கடைகள், கடுமையான எதிர்ப்பு உள்ள பகுதிகளில் இருக்கிற கடைகள். ஆகவே அதை மூடினால்தான் நல்லது என்கிற நிலை அரசுக்கு வந்ததால் அதிகாரிகள் பரிந்துரை செய்து அம்மா இருந்தபோது 500, எடப்பாடி வந்தவுடன் 500 என்று ஒரு 1000 கடைகளை மூடுவதற்கான அறிவிப்புகள் வெளியிட்டார். உண்மையிலேயே மது கடைகளை முழுமையாக மூட வேண்டும் என்பது அரசின் நோக்கம் அல்ல, உங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தால் அல்ல. மதுக்கடைகள் இருப்பது நல்லது, அப்போதான் வந்து இவங்க எப்போதும் போதையிலே இந்த மக்கள் தெரிந்தால்தான் ஆட்சியை பற்றி, ஜனநாயகத்தை பற்றி, நிர்வாகத்தை பற்றி எல்லாம் எவரும் கேள்வி கேட்க மாட்டான். இது ஒரு உத்தி, ஆளும் வர்க்கத்தினுடைய புத்தி. பொதுவாக மக்களை ஒரு மயக்கிறனையே வைத்திருப்பது அல்லது பாமரத்தனமாகவே அவர்களை ஆக்கிரமிப்பது. ஆகியவைக்கு என்ன, ஒரு கிராமத்திற்கு போனால் 50 விழுக்காட்டுக்கு மேல் இளைஞர்கள் ட்ரங்கார்ட் குடிகாரர்களாக மாறியிருக்கிறார். அது இனிமேல் குடிக்காமல் இருந்தால்தான் அவர்களால் குடிக்காமல் இருந்தால் அவர்களால் நடக்க முடியாது என்கிற நிலை. குடித்தால்தான் நடக்கவே முடியும், எப்படி நடக்கிறார்களோ அப்படி நடப்பார். குடிக்காமல் இருக்க முடியாது, உண்ணாமல் கூட இருக்கலாம், ஆனால் குடிக்காமல் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு இளைஞர்களை காயடித்து விட்டிருந்தார்கள். குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களே பெரும்பாலாக குடித்து விட்டு தான் அவங்க போகிறாங்க. அவன் குடிக்கலாம் அவங்க ஆனா சொல்லித்தர முடியும். போதையில் இருந்தால்தான் அவனுக்கு கெமிஸ்ட்ரி வரும், போதையில் இருந்தால்தான் அவனுக்கு பிசிக்ஸ் தெரியும். அப்படி இந்த சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக ஒரு குடிகார சமூகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர்கள், அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள். நாட்டில் அடுத்த தலைமுறை எப்படி சீரழிந்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இந்த டாஸ்மாக் கடைகளின் மூலம் வருகிற வருமானத்தை அல்லது லாபத்தை வைத்து இலவச திட்டங்களை நடத்துகிறார்கள் என்பது கூட மக்களுக்கு தெரியும். உன் கையில் இருக்கிற பணத்தை உரிமைதான் உனக்கு கிரைண்டர் பேன் போன்ற லேப்டாப் போன்ற இலவச திட்டங்கள், அது வெறும் 1000 கோடி தான், ஒட்டுமொத்தத்தில் 970 கோடி. ஆனால் அரசுக்கு டாஸ்மாக் கடைகளின் மூலம் நீங்கள் ஈட்டி தருகிற வருமானம் ஆண்டுக்கு 25,000 கோடி. 25,000 கோடியை சுரட்டி கொண்டு ஒரு 1000 கோடிக்கு இலவச திட்டத்தை கொடுத்து ஒட்டுமொத்தத்தில் மக்களை மயக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அநீதியை ஆட்சியாளர்கள் செய்திருக்கிறார். ஆகவே கடைகளை முழுமையாக மூட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. அதனால் நீங்களும் பாதிக்கப்படுகிறீர்கள் என்பது தவிர்க்க முடியாது. ஏறத்தாழ 26,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் இந்த 3 கேட்டகரியிலும் பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறோம். எத்தனையோ துறைகளில் காலி இடங்கள் இருக்கின்றன, இட்டு நிரப்ப வேண்டிய பணியிடங்கள் காலியாக உள்ளன. அவரவர் தகுதிக்கு தகுந்த வேலைகளை அவர்களுக்கு வழங்க முடியும். ஒரு அரசாங்கம் மக்கள் நலப்பணியாளர்களை நியமித்தது என்பதற்காகவே இன்னொரு அரசாங்கம் அந்த 10,000 பேரை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வேலையில் அமர்த்த முடியாத ஒரு நிலை. அதே போன்ற ஒரு நிலை டாஸ்மாக் பணியாளர்களுக்கும் வந்துவிடுமோ என்கிற அச்சம் எழுவது இயல்புதான். எனக்கும் அந்த கவலை இருக்கிறது. கடைகளை எல்லாம் மூடிவிட்ட பிறகு பார்ப்போம் பார்ப்போம் என்று இழுத்தடித்து இந்த பணியாளர்களை எல்லாம் நடுத்தரவில் நிறுத்தி விடுவார்களோ என்கிற கவலை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தொடர்ந்து போராடுவதன் மூலம் எப்பேற்பட்ட சக்தியையும் அசைக்க முடியும். அது மக்களுக்கு உண்டு, மக்கள் சக்தி, அதிவேசம் சக்தி. எனவே கடைகளை மூட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்த உடனே இந்த மாபெரும் பேரணியை நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள். ஆக இந்த கோரிக்கை ஒரு வலுவான கோரிக்கை என்பதை ஆட்சியாளர்களுக்கு உணர்த்துவதற்கு முன்பாகவே மக்களுக்கு நாம் இதை கொண்டு சென்றிருக்கிறோம். மக்கள் இதை கட்டாயம் ஆதரிப்பார்கள். நாம் வைக்கிற கோரிக்கை எந்த வகையிலும் அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கோரிக்கை அல்ல, நட்டம் ஏற்படுத்தக்கூடிய கோரிக்கை அல்ல.
கடைகளை மூட வேண்டும் என்பது மக்களுக்கான பாதுகாப்பு. கடைகளை மூடுவதால் ஏற்படுகிற இந்த வேலை இழப்பு என்பது உங்களுக்கான பாதிப்பு. எனவே அது பாதுகாப்பு, இது பாதிப்பு. இந்த பாதிப்பிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. அதற்காக இங்கே வந்திருக்கிற அரசியல் கட்சிகள், இடதுசாரிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி, காங்கிரஸ் பேரியக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று அனைத்து கட்சியினரும் உங்கள் கோரிக்கைகள் வெல்லுவதற்கு உற்ற துணையாக இருப்போம். உங்களோடு தொடர்ந்து இந்த களத்தில் இருப்போம். நீங்கள் அழைக்கிற போதெல்லாம் வருவோம். உங்கள் களத்தில் உங்களோடு கைகோர்த்து போராடுவோம் என்று சொல்லி இந்த கோரிக்கைகள் வெல்ல வாழ்த்தி விடைபெறுகிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியிற்கு நான் செல்ல வேண்டியிருக்கிறார். இடையிலே செல்வதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.